இந்த ஒன்பதாவது பாடம் வந்து திக்விஜய யாத்ரா ஒட்டும் வேம பூபால சரித்த சங்கிரகால இருந்து எடுத்தது ஒரிஜினல் வந்து வேமபூபால சரித்தம்ங்கிறது வந்து வாமன பட்டர் எழுதினது அத வந்து சுருக்கி எழுதினவர் கிருஷ்ணமாச்சாரியார்னுட்டு இவர் நிறைய வந்து சுருக்கம் கதைகள் எழுதியிருக்கார் அதனால காதம்பரி சங்கரகா எழுதியிருக்காரு அதுக்கப்புறம் மாளிகாகமித்ரம் சாகுந்தலம் அண்ட் விக்ரம ருஷியம் மூணுத்தையும் கதா சங்கிரகாவா எழுதியிருக்கார் நாடகமாக இருக்கிறத வந்து கதையா எழுதியிருக்கிறவர் அதனால இவர் வந்து இஸ் ஃபேமஸ் ஃபார் ரைட்டிங் ஷார்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் த ஸ்டோரி ஸோ வேமகோபால சரித்தம்ங்கிறது பட்டர் எழுதினது அதனுடைய சங்கிரகம் கிருஷ்ணமாச்சாரியார் எழுதினது இதுல ஸ்லோகம் வந்து சௌபாகியம் ஜெகதாம் எஸ்ய வாமே வபுஷி வர்த்ததே தத்தாம சாஸ்வதம் பூய பூயசே ஸ்ரேயசே மம எஸ்ய வாமே வபுஷி சௌபாகியம் ஜெகதாம் சௌபாகியம் வர்த்ததே இந்த உலகத்தினுடைய ஒரு சௌபாகியம் ஃபார்ச்சூன் அதாவது நல்ல ஒரு அஹ் செழிப்புங்கிறது இந்த உலகத்துக்கே செழிப்புங்கிறது என்னன்னா சக்தி ஸ்வரூபம் அந்த சக்தி ஸ்வரூபம் யாருடைய வாமே வபுஷி வர்த்ததே இடது பாகத்துல இருக்காளோ அந்த தத்தாம அந்த சிவனுடைய ஒரு தாம சிவ அந்த பிரகாசஸ்வரூபமாக இருக்கக்கூடிய சிவன் சாஸ்வதமாக இருக்கும் சிவன் ஆஹ் பூயசே பல மறுபடியும் ஸ்ரேயசே அதாவது பூயசே ஏராளமான ஸ்ரேயஸிற்காக இருக்கட்டும் மம ஸ்ரேயசே மம என்னுடைய ஏராளமான ஒரு ஸ்ரேயஸ் எனக்கு ஒரு ப்ராஸ்பரிட்டி கிடைக்கிறதுக்கு அந்த ஒரு பிரகாஷ ஸ்வரூப்பம் இருக்கட்டும் அப்படின்னு கேட்டுக்கிறது சோ சிவன வந்து அஹ் அம்பாலோட கூட இருக்கிற அஹ் அஹ் சிவனை வந்து நமஸ்காரம் பண்ற மாதிரி இங்க இருக்கு ஆஹ் அப்படிங்க तप परब्रुत पंचम संदर्भ देशिके मलयानिल बाल सुहृदि सुमुन मिशति मधुमासे आसे दिवत्सु सूचस्थान सूचस्थानानी सु उच्च सुचस्ता, स्थानानि सु उच्च स्थानानि ग्रहेशु निखिल भुवनाभ्युदय निदाने पुण्ये लग्ने र्थितोदयम् गौरीव कार्तिकेयम् अविश प्रतापं विभातवेलेव विभावसुं वसुपमं सुतमसुतदेवी இது வந்து முதல்ல ஒரு அரசன் அந்த அரசனுடைய பிள்ளையாக வேமபூபாலன் பிறந்தான் ரெண்டாவது பிள்ளையா மாச்சபூபாலன் விட்டு பிறந்தான் சோ அதுல வந்து இந்த வேமபூபாலனுடைய பிறப்ப வந்து பிறப்புல இருந்து ஆரம்பிக்கிறார் அதுக்கப்புறம் திக்விஜய யாத்திராவை பத்தி போப்பறது அஹ் சோ அத பரபிருத பஞ்சம சந்தர்ப்ப தேசிகே பரபுத கோகிலங்கள் அந்த கோகிலங்கள் வசந்த ரித்துங்கிறதுக்கு வந்து இங்க வந்து வசந்த ரித்துவை இண்டிகேட் பண்றதுக்காக இங்க வர மது மாசே மது மாசே வசந்த ருத்து சமுன்மிஷதி சதி ஆரம்பிக்கும் பொழுது மது மாசம் வசந்த ரித்து சமுன்மிஷதி கண்ணை திறக்கும் பொழுதுன்னு அர்த்தம் இந்த இடத்துல வந்து உற்பத்தி ஆகும் ஒரு அஹ் அபிவியக்தி ஆகும் பொழுது இந்த ஸ்ப்ரிங் சீசன் ஸ்டார்ட்ஸ் அப்போ அது எப்படி இருந்தது அந்த ஸ்பிரிங் சீசன் வந்து பரபிருத பஞ்சம சந்தர்ப்ப தேசிகே அது எப்படி நமக்கு தெரிவிக்கிறதுன்னா கோகிலங்களினுடைய குயிலினுடைய பஞ்சமஸ்வரம் அந்த ப பஞ்சமஸ்வரத்துல அது பாடுறது அந்த ஒரு ஸ்வரத்தினால தேசிக போத போதகம் ஒரு வசந்த ருத்து வசந்த ருத்து வந்துருதுங்கிறது நமக்கு எப்படி தெரியும்னா அந்த குயில்களினுடைய ஒரு ஒரு பர்டிகுலர் சொரத்துல அது கத்தும் அந்த ஒரு கூஜனத்தினால நமக்கு வந்து தெரியறது சோ பரபிருத கோகிலானாம் பஞ்சமஸ்வரேன போதிதா மதுமாசகா மலையானில பால சுகிருதி இது வந்து மலையா மலையம் மலை மலையாச்சலம் அதுல நிறைய சந்தன மரங்கள் உண்டு அதுல இருந்து வரக்கூடிய காற்று மலையா நிலம் சதன் டிரெக்ஷன்ல இருந்து வருது நம்ம மே மாசம் பார்த்தோம்னா நம்ம ஒரு மேகாத்து அடிக்கிறதுன்னு ஒரு ஒரு உண்டு மெட்ராஸ்ல எல்லாம் நம்ம சொல்றச்சே மேகாத் அடிக்கிறதுபா அப்படின்னா அது வந்து ஒரு பர்டிகுலர் விண்ட் அது வர்றச்சே அது வந்து ஒரு வசந்த ருத்துனுடைய இண்டிகேஷன் அது அதனால வசந்த ருத்துவுக்கு பால சுகிருத்து எதுன்னா மலையா நிலம் மலைய இருக்கு பால சுகருது சிறுவயது நண்பனாக இருக்கும் மதுமாசம் வசந்த ருதுவானது சமுன்மிஷதி சதி அஹ் அபிவியக்தி ஆகும் பொழுது ஆசேதிவத் சு உச்சஸ்தானி கிரகேஷு கிரகங்கள் சு உச்சஸ்தானி கிரகங்கள் எல்லா கிரகங்களும் நல்ல உச்சமான நிலையில் ஆசேதிவச்சு வந்து அடையும் பொழுது பிராப்தேஷு சச்சு ஆசேதிவச்சுங்கிற பிராப்தவச்சு அது வ அது உடனே பிராப்தவான் சொல்றோமோ இல்லையோ சோ கிரகத்துக்கு அஹ் கிரகேஷுங்கிறது சப்தமி பகோச்சனத்துல இருக்கிறச்சே ஆசேதி வச்சுங்கறதும் உங்களுக்கு இதுல இருக்கு சத்ருபிர்தயம் அண்ட் ஆசேதிவான் சத்சு நிகில புவன அபுதய நிதானே புண்ணியே லக்னே இது இது வந்து சதிசப்தமி மது மாசேங்கிறது சக்தி சப்தமி அஹ் இருக்கிறது மது மாசே சமுத்மி சதி இருக்கு இந்த இடத்துலயும் கிரகேஷு ஆசேதிவத்சு சத்சு பிராப்தேஷு சத்சு வந்த பொழுது அதுக்கப்புறம் புண்ணியே லக்னே இந்த லக்னத்தில் அப்படின்னு அது சப்தமியில இருக்கு பாக்கி எல்லாம் வந்து சதி சப்தமி இது வந்து உங்களுக்கு ரெகுலர் சப்தமி சோ நிகில புவன அபியுதய நிதானே புண்ணிய லக்னே எல் நிகில புவன முழு உலகத்தினுடைய அபியுதயம் மேன்மை அந்த மேன்மைக்கு நிதானம் இருப்பிடமாக இருக்கும் புண்ணியமான ஒரு லக்னத்தில் புண்ணிய லக்னத்தில் நிதானம் ஆஹ் பிரைமரி காசுன்னு எடுத்துக்கணும் ஆஹ் ஓகே நிதானம்னா காரணம்னு எடுத்துக்கணும் முழு உலகத்தினுடைய அபியுதய மேன்மைக்கு நிதானம் காரணமாக இருக்கும் புண்ணிய லக்னத்தில் விபுத பிரார்த்தித உதயம் கார்த்திகேயம் கௌரி இவ சூதம் புண்ணியே லக்னே சுதம் தேவி அசூத தேவியானவள் சுதம் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தாள் அந்த பிள்ளை எப்படி தான் இப்போ வந்து அந்த தேவிக்கும் பிள்ளைக்கும் உங்களுக்கு வந்து உபமா வந்துட்டே வருது சோ கார்த்திகேயம் கௌரி இவ கார்த்திகேயனை எப்படி வந்து பார்வதி பெற்றெடுத்தாளோ அது போல அந்த கார்த்திகேயன் எப்படி விபுத பிரார்த்தித உதயம் இது வந்து ரெண்டு பேருக்கும் போறது இதுதான் சாதாரண தர்மம் இங்க கௌரி கார்த்திகேயம் இவ தேவி சுதம் அசூத பார்வதி எப்படி கார்த்திகேயனை பெற்றெடுத்தாளோ அது போல தேவியானவள் சுதம் பிள்ளையை பெற்றெடுத்தாள் என் எப்பேற்பட்ட பிள்ளை எப்பேற்பட்ட கார்த்திகேயன் விபுத பிரார்த்தித்த உதயம் விபுத கார்த்திகேயன் பட்சத்துல வந்து தேவர்கள் தேவர்களினால பிரார்த்திக்கப்பட்ட ஒரு பிறப்பாக இருக்கு தேவர்கள் போய் அஹ் விஷ்ணுட்ட கேட்டு ஆஹ் அதுக்கப்புறம் இந்திரன் ட கேட்டுன்ட்டு இந்த மாதிரி அப்படி வந்த ஒரு குழந்தை அது பிரம்மாட்ட கேட்டு பிரம்மா அதுக்கப்புறம் டெழுங்கோன்னு சொல்லி அதுக்கப்புறம் கார்த்திகேயன் பிறந்தது இங்க விபுதன்னு விட்டு வேமபோபாலன் பட்சத்துல எடுத்துருந்தோம்னா விபுதங்கிறது இன்டெலிஜென்ட் பீப்புள் ஸோ ஸ்காலர்ஸ் வந்து வேண்டி பிறந்த ஒரு குழந்தை இந்த குழந்தை அபிஷஹ்ய பிரதாபம் விபாத இவ விபாவசும் விபாத வேலா பிரபாத வேலா பிரபாத சமயம் இருக்கு அந்த பிரபாத சமயமானது எவ்வாறு உங்களுக்கு வந்து ஒரு இதை பெற்றெடுத்ததோ அஹ் உம் ஆஹ் ஆமா விபாத வேளாங்கிறது பிரபாத சமயம் அதாவது பிர பிரதோஷ சமயம் உஷக்காலம் எப்படி வந்து விபாவசும் ஒரு சூரியனை எப்படி வெளிக்கொண்டு வந்ததோ அது போல பிரபாத வேலா பிரபாத வேலா ரெண்டும் ஒண்ணுதான் சோ காலங்கார்த்தால சமயமானது விபாவசும் அந்த சூரியன் எப்படி இருக்குன்னா அபிஷகிய பிரதாபம் பொறுத்து கொள்ள முடியும் அசஹ்யம் பொறுத்து கொள்ள முடியாத ஒரு பிரதாபத்தை பிரகாசத்தை கொண்டவனான சூரியனை எவ்வாறு காலவேளை வந்து உங்களுக்கு அஹ் வெளிக்கொண்டு வந்ததோ சூரியனை அதே வேமபூபாலனுக்கு எடுத்துட்டோம்னா அபிஷேக பிரதாபம்னா யாருடைய பிரதாபமானது மத்தவாளால பொறுத்துக்க முடியலயோ எக்ஸ்ட்ரீம் பிரேவரி இருந்தது ஒருத்தராலையும் எதிர்நோக்கி நிற்க முடியல அப்பேற்பட்ட ஒரு பிரதாபமாக இருந்தது வசு உபமம் வசு அஹ் அஷ்ட வசுக்களுக்கு உபமை உபமை கொண்டவரான ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தாள் அடுத்தது சுத்து ஜென்ம மகோத்சவ हर्षितो राजा वरुणो वरुणेनापि वरुणेनापि ना, अदृष्ट पूर्वाणि रत्नानि कुबेराणा कुबेराणापि कुबेरेनापि अज्ञात चरणानि धनानि विततार 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 आ ततार தரத்தி விததார பண்றாரி டிஸ்ட்ரிபியூட்டட் காரத்துல வருது ராஜா அரசன் தனானி செல்வங்களையும் ரத்னானி ரத்னங்களையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணார் எப்படிப்பட்ட ராஜா சுத ஜன்ம மகோத்சவ ஹர்ஷிதா பிள்ளையனுடைய பிறப்பு எனும் ஒரு மகோத்சவ ஒரு பெரிய உற்சவத்தினால் ஹர்ஷிதகா சந்தோஷமடைந்த அரசன் வருணேனாபி அதிருஷ்டபூர்வாணி ரத்னானி வருணன்னால கூட பார்க்கப்படாமல் இருக்கும் இதுக்கு முன்னாடி பார்க்காமல் இருக்கக்கூடிய ரத்னங்களை குபேரேனா சராணி குபேரனுக்கு கூட ஒரு அவனுடைய ஒரு கன்செப்ஷனுக்கு கூட வராமல் இருக்கக்கூடிய ஒரு தனங்கள் செல்வங்களை விததார அவர் வந்து எல்லாருக்கும் கொடுத்தார் சரி வருணன்னா உங்களுக்கு சமுத்திரத்துலதான் ரத்னங்கள் இருக்கும் அந்த வருணனுக்கு கூட தெரியாத ரத்னங்கள் தான் வந்து அவன் தனாதிபதி அந்த அவனுக்கு தெரியாத செல்வத்தை கூட இவர் வந்து நிறைய அவ்வளவு செல்வத்தை அவர் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணாரோ ஏன்னா அவருக்குதுங்கிற சந்தோஷம் அக்ஞாத்த சரம்ங்கரிச்சு அஹ் ஆஹ் அச்சரம் சரம் சரமான இருக்கக்கூடிய தனங்கள் சோ அப்படி எடுத்துக்கலாம் இல்லைன்னா அக்ஞாத்த சரகானா தெரியாமல் சுற்றுகின்ற ஒரு செல்வங்கள் யாருக்குமே கண்ணில் தென்படாமல் இருக்கக்கூடியது அப்படின்னு சரகான நாட் நடக்கிறதுங்கிற அர்த்தம் இல்ல கோச்சரகான்னு சொல்றோம் இல்லையா இந்திரியத்துக்கு பிடிபடாமல் இருக்கக்கூடியது அப்படின்னு தத்த திவசே தர்மவிதாம் மதியம் கதோ நிற்பதி ஆத்மஸ்ய சகல புவன சார மந்திரம் அஹ் ஸ்ரீவேமூப நாமதேயம் அகரோத் உம் ததா பிறகு சமுச்சித்தைய திவசே ஒரு நல்ல உச்சிதமான நாளில் தர்மவிதாம் மத்திய கதகான் அரசன் தர்மம் அறிந்தவர்களுக்கு நடுவில் இருக்கக்கூடியவரான அரசன் சோ யார் யாருக்கெல்லாம் தர்மம் நன்னா தெரியுமோ அவர்களுக்கு நடுவுல அவர்களால் சூழப்பட்டவரான அந்த அரசன் ஆத்மஜஸ்ய பிள்ளையனுடைய ஸ்ரீ வேமபூபகா இத்தி நாமதேயம் தேயம் அகரோத் அவருக்கு வந்து வேமபூபான்னு ஒரு பேரை வச்சார் அந்த வேமபூபங்கிறது வந்து அத வந்து ஒரு அஹ் வேமாங்கிறதுக்கு வந்து என்ன அர்த்தம்னா ஆக்சுவலி ஊடு பாவுன்னு சொல்லுவோம் மூலியம் அதுதான் வேமாங்கிறது அர்த்தம் இந்த ஊடு பாவுன்னா வீவ் பண்றது அந்த லூம் இருக்கே அதுக்குதான் வேமான்னு பேரு ஆனா இங்க அந்த அர்த்தத்துல அவர் வந்து வைக்கல வேம பூபகான்னு அவர் வந்து ஒரு பேரு வச்சிருக்காரு அவ்வளவுதான் அப்பா வந்து எல்லா பேரும் வந்து உங்களுக்கு வந்து அப்படியே அர்த்தத்து முள்ள பேரா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது பித்ரு இஷ்டம் என்னவோ அதுக்கேத்த மாதிரி பேர் வைக்கலாம் சோ பேர் வச்சார் ஆனா அந்த பேருக்கு வந்து எப்படி ஒரு சக்தி இருந்ததுன்னா சகல புவன கண்டக ஆபிசார மந்திரம் மந்திரம் அல்லது ஆபிசாரம் மந்திரம் அப்படின்னா அபிசார பிரயோகம்னு சொல்றோமே இந்த ஏவல் மந்திரங்கள் ஏவல்னா ஒரு துர்தேவத்தைய வந்து ஏவி விடுறது அந்த துர்தேவத்தை போய் இன்னொருத்தர் அடிக்கிறது இந்த மாதிரி மந்திர பிரயோகத்துக்கு வந்து அபிசார பிரயோகம்னு பேரு சோ அந்த ஆபிசார மந்திரமாக யாருக்கு இருக்காருன்னா சகல புவன எல்லா புவனங்களிலும் இருக்கக்கூடிய முள்ளு கண்டகம் அதாவது துஷ்டர்கள் துஷ்டர்களுக்கு ஒரு ஆபிசார மந்திரம் மாதிரி இருந்துதான் இந்த வேம பூப அது யூஸ்வலி ஒரு ஒரு வார்த்தை வந்து கேன் பி எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல் வேர்ட் இட் செல்ஃப் இஸ் வெரி பவர்ஃபுல் தான் நம்ம வந்து யோசிச்சு யோசிச்சு நம்ம பேசணும் அப்படின்னு சொல்றதுக்கு காரணமே வந்து பிகாஸ் வேர்ட்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல் அது மந்திரம் அது எந்த வேர்டுமே அதனாலதான் அகாராதி மாத்திருக்கா வர்ணரூபின் அம்பாளுக்கு பேரு ஆலே இருந்து ஆரம்பிச்சு சகலமான ஒரு உங்களுக்கு பீஜ மந்திரமா சொல்றோம் அதனால இந்த வேம ஆலேருந்து வைக்கிறச்சே அவர் வந்து எப்படி நினைச்சாருன்னா துஷ்டர்களை வந்து எடுத்தெறியக்கூடிய ஒரு மந்திரமாக இது அமையணும் அப்படின்னு சொன்ன உடனேயே இந்த வார்த்தையை கேட்ட உடனே துஷ்டர்கள் அஹ் இல்லாம போயிட்டாங்கிற மாதிரி எடுத்துக்கணும்

சந்திரமசீவ் சஞ்சக்ராமக்மனா திருத்தீய வருஷாவது குழந்தைக்கு ஆரம்பிந்து மூணாவது வருஷத்தில் குருஹூ அவருடைய அப்பா அவனிபிருதாம் குருகு சோ அவனி பிரிதாம் அரசர்களுக்கு குருவாக இருக்கக்கூடியவர் சோ அப்பான்னு எடுத்துக்காத குருவா தான் எடுத்துக்கணும் அரசர்களுக்கெல்லாம் யாரு குருவா நியமிக்கப்பட்டிருக்காரோ அவரை சொல்லணும் சோ அந்த ராஜ்யத்தினுடைய ஒரு குரு இருப்பார் இல்லையோ இப்ப கிருபாச்சாரியர் குருன்னு சொல்றோமே அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அவனிபிரதாம் குரு அரசர்களுக்கெல்லாம் வந்து ஒரு குருவா இருக்கக்கூடியவர் குரு வத்சலம் குருவனிடத்துல ஒரு வாத்சல்யத்தோட இருக்கக்கூடியவனான அந்த பிள்ளை குரு தீயம் அது குரு தியம்னு இங்க வந்து பிரகஸ்பதி போல ஒரு தீஹி குருகு இவ தீஹி எஸ் எகா ப்ரஸ்பதி மாதிரி ஒரு புத்திசாலியா இருக்கக்கூடிய குமாரம் பிள்ளையை அஹ் அகாரயத்து நான் முதல்ல சொன்னதுதான் அப்பாவைதான் சொல்றது அரசர்களுக்கு நடுவுல பெரியவராக இருக்கக்கூடியவர் எடுத்துக்கணும் சோ ஒவ்வொரு குருவுக்கும் இங்க வந்து வெவ்வேறு மீனிங் முதல்ல வந்து அவனி பிரிதாம் குருஹுங்கறிச்சு அவனி பிரித்து அவனி பூமி பூமியினுடைய ஆ ஆளுபவர்கள் அரசர்கள் அரசர்களுக்கு நடுவுல வசதியாக இருக்கக்கூடியவர் இந்த ராஜா சோ குருகுங்கிற அங்க எல்டர் ஜேஷ்டகான்னு எடுத்துக்கிறோம் அடுத்தது குருவத்சலம் குமாரம் அந்த இடத்துல வந்து குருவனிடத்துல பிரியமாக இருக்கக்கூடியவர் எய் போத் அங்க வந்து உங்களுக்கு எல்டர்ஸ்னும் எடுத்துக்கலாம் அப்பானும் எடுத்துக்கலாம் குருன்னு ஆச்சாரியனையும் எடுத்துக்கலாம் எல்லாரிடத்திலையும் ஒரு வத்சல பாவத்தோட இருக்கக்கூடியவன் அப்படின்னா பிரீத்தியோட இருக்கக்கூடிய அந்த பிள்ளை மூணாவது குருவுக்கு என்ன அர்த்தம் ப்ரகஸ்பதி ப்ரஹஸ்பதி போல புத்தியை கொண்டவனான இந்த குரு குருபிஹி இதுதான் ஆச்சாரியன் ஆச்சாரியை அக்ஷர சிக்ஷாம் அக்ஷர வித்தியை அகாரயத்து செய்வித்தார் நிஜந்த சோ அரசன் பிள்ளைக்கு ஆச்சாரியனை விட்டு குரு சிக்ஷை அந்த அக்ஷர அக்ஷராபியாசத்தை செய்வித்தார் நிசர்க சம்ஸ்கார நிர்மலகிருதையே தஸ்மின்னு அவனிடத்துல எல்லா கலைகளும் வந்து இருந்தன நடமாடின சஞ்சக்கிராமன்னு சங்கிரமதி சங்கிராமத்தின்னா வந்து நுழையறதுன்னு அர்த்தம் இந்த சூரியன் வந்து சூரியனுடைய சங்கராமகான்னு சொல்லுவோம் ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு போறதுக்கு அவருக்கு வந்து சங்கராந்தின்னு பேரு அதுதானே நம்ம சங்கராந்திங்கிறதே அதுதான் சோ ஒன் ஸ்டேஜ்ல இருந்து இன்னொரு சங்கிராமதுன்னு அர்த்தம் இங்க சகலகா எல்லா விதமான கலா கலாபகா கலைகளினுடைய கூட்டம் ஈவனிடத்தில் தஸ்மின் குமாரே சஞ்சக்ராம வந்து நுழைந்தது எது போல சாந்திரமசி இவ சாந்திரமசி சந்திரனிடத்தில் சந்திரமாஹ சந்திரமசோ சோ சந்திரமசி சோ சந்திரனிடத்தில் எவ்வாறு எல்லா கலைகளும் ஒவ்வொன்றாக வந்து ஒட்டிக்குமோ அந்த சந்திரன் வந்து ஆரம்பிக்கிறச்சு ஒண்ணுமே இல்லாத அமாவாசையா இருப்பான் எங்க இருந்தோ வந்து ஒட்டிக்கிற மாதிரிதானே தினம் அதுக்கு வந்து ஒட்டுறது அது போல இங்க இவனுக்கும் வந்து எல்லா விதமான கலைகளும் வந்து ஒட்டுறது அங்கேயும் சந்திர கலைங்கிறோம் இங்க வந்து கலா விசேஷா ஒவ்வொரு ஆர்ட்ஸ் அந்த சிக்ஸ்டி போர் அறுபத்தி நாலு கலைகளை சொல்றோம் எப்பேற்பட்ட இவன் சம்ஸ்கார நிர்மல ஹிருதயா அந்த அப்பாவினால சம்ஸ்காரம் பண்ணப்பட்டவனாக இருந்த பொழுதிலும் நான் உனக்கு அட்வைஸ் பண்றேன்னு சொல்றாரு அது மாதிரி இங்க இயற்கையாகவே சம்ஸ்காரத்தினால நிர்மலமான ஒரு ஹிருதயத்தை படைத்தவனான அந்த குமாரனிடத்தில் எல்லா கலைகளும் வந்து நுழைந்தன உம் அப்பக சகல புவன பாகதேய் पंचमम वर्षम अवतरति कुमारे भूयोपि देवी प्रतित तेजसम पावकमिवा अरणिहि प्रकटीत पद्मो पद्मोल्लासनम जुम द्युम, जुमनीमेवा द्युमन, जुमनीमेवा विभात वेला माच भूपालम द्वितीयम कुमारम असूत சோ தேவி பூயோ அப்பி மறுபடியும் மாச்சபூபாலம் எனும் மாச்சபூபாலகா எனும் இரண்டாவது குமாரனை பெற்றெடுத்தாள் சோ அந்த இரண்டாவது குமாரன் எப்படி எப்பொழுது அப்படின்னா அந்த குமாரே பஞ்சமம் வருஷம் அவதரத்தி சதி முதல் புள்ளைக்கு வந்து அஞ்சு வயசு ஆகும் பொழுது அந்த முதல் புள்ள எப்படின்னா சகல புவன பாகதேய தான் வந்து அப்படியே ஆஃப் தி வேர்ல்டோட ஃபார்ச்சூன் சகல புவன பாகதேயம் இந்த உலகத்தினுடைய பாகதேயத்தினுடைய ஒரு லைஃப் லைன் மாதிரி இருந்தானா அந்த புள்ள அந்த புள்ளைக்கு வந்து அஞ்சு வயசு ஆன பொழுது பஞ்சம் வருஷம் அவதரத்தி சதி வென் ஹி என் இயர் அப்போ பூயோபி மறுபடியும் தேவி தித்தியம் குமாரம் அசூத எப்படி அப்படின்னா பிரதித தேஜசம் பாவகம் இவ ஒரு அரணிக் கட்டையில இருந்து எப்படி ஒரு அக்னி வருமோ அது போல தேவியின் இடத்துல இருந்து ஒரு புகழ்பெற்ற தேஜஸை கொண்டவனான இந்த இரண்டாவது பிள்ளையானவன் வந்தான் சோ பிரதித தேஜசம் எப்படி வந்து அக்னிக்கு அக்னியினுடைய தேஜஸானது பிரதித பிரசித்தமா இருக்கோ அதே போல இந்த சின்ன பையனுக்கும் உங்களுக்கு வந்து அவனுடைய ஒரு பிரகாசமும் ரொம்ப பிரசித்தமாக இருந்தது அடுத்தது விபாத வேளா பிரபாத்த சமயமானது எப்படி தியூமணி தியூ ஆகாசம் ஆகாசத்துல இருக்கக்கூடிய மணி சூரியன் அம்பரமணி தியூமணி இதுதான் சூரியன் சூரியனை அந்த சூரியன் எப்படின்னா பிரகடித பத்ம உல்லாசனம் தாமரை புஷ்பங்களை உல்லாசனம் மலர வைப்பதுங்கிறத காம்ச்சிண்டே வரதான் இந்த சூரியன் சூரியன் வந்து பிரகட்டித காண்பிக்கப்பட்ட பத்ம உல்லாசனம் தாமரைகளினுடைய மலருதலை வைத்து கொண்டிருக்கும் தியூமனின் சூரியனை எவ்வாறு கால பெற்ற கொடுக்கிறதோ அது போல இந்த தேவியும் பிரகட்டித பத்ம உல்லாசனம்னா கையில அந்த தாமரை பூவெல்லாம் வந்து உங்களுக்கு இது இருக்கு சின்னங்கள் இருக்கு சக்கரவர்த்தி லக்ஷணங்களினுடைய ஒரு தாமரை புஷ்பங்கள் அதெல்லாம் அவனுக்கு இருக்கான் அந்த மாச்சபூபாலனுக்கு அந்த லட்சணங்கள் கொண்டவனான இந்த ஒரு அப்படி எடுத்துக்கலாம் அல்லது பத்ம உல்லாசனம்னா தாமரைப்பூவனுடைய மலருதல் போல ஒரு காந்தியை காண்பித்துக் கொண்டிருக்கிறவனாக இருக்கும் அந்த சின்ன குழந்தை அப்படியும் எடுத்துக்கலாம் சரியா உம் சரி இப்ப ரெண்டாவது குழந்தையும் அஹ் பொறந்தாச்சு ஆஹ் सखज तेज प्रसाराभ्याम दरणिपति कुमाराभ्याम अ त्रिसूर्यमिव भुवना मासीत क्रमेण च अनतिक्रांत शैशवौ तौ शैशवौ तौ निखिल भुवना भुवना अस्त्र विज्ञ विद्या गुरुहो पितुरेव करम उक्त पूर्वकानि चतुर्विधान्य चतुर्विधानी आयुधानी சதுர்விதானி ஆயுதானி சூர் அந்த ரெண்டு குழந்தைகள் தரணிபதி குமாராபியம் அந்த அரசன் குமாரர் அரசகுமாரர்கள் அவர்கள் எப்படின்னா சகஜ தேஜ பிரசரா பிரசராபியாம் சகஜ இயற்கையான ஒரு பிரகாசத்தை எல்லா இடத்திலயும் பரவிக்கொண்டிருக்கும் அவ்விரண்டு அரசகுமாரர்களுடன் இந்த புவனமானது உலகம் த்ரீ சூரியம் இவ ஆசித்து மூன்று சூரியன்களோட இருக்கிற மாதிரி ஆயிடுதான் ஒண்ணு இயற்கையான சூரியன் பாக்கி ரெண்டு சூரியன் இந்த வேம பூபாலன் அப்பா இல்லையா நான் அப்பா பையன் ரெண்டு பேரும் அப்பா இல்ல இது வந்து மூன்று சூரியன் அப்பா வந்து இங்க சைடு ஒதுக்கியாச்சு ஏன்னா இந்த ரெண்டு குழந்தைகள் தான் வந்து அப்படியே பிரகாசத்தோட இருந்தா அப்பாட்டு இப்ப அடுத்தது வந்து ஆயுதங்களை கத்துக்கிறான் சோ கிரமேண முறைப்படி அனதிக்கிராந்த சைஷவௌ தௌ குழந்தை பருவத்தை தாண்டாமல் இருக்கக்கூடிய அவர்கள் சோ குழந்தையா இருக்கும் பொழுதே நிகில புவன அஸ்திர வித்யா குரோஹோ பிதுஹூ ஏவ பஞ்சமையில இருக்கு முழு உலகத்துக்கும் அஸ்திர வித்யா குருவாக இருக்கும் தன்னுடைய தந்தை அந்த தந்தையனிடமிருந்து முரப்படி கத்துக்கிறோம்னா அதுக்கு வந்து பஞ்சமைய பக்தி போடும் இந்த இதுல குமார சம்பவத்துல ஒரு ஸ்லோகம் உண்டு அதாவது மிருகாங்கனாபியாக அம்பாள் வந்து கத்து கறிச்சு அந்த மானோட கண்ணிட்ட இருந்து அவ வந்து இத கத்துண்டாளா கண் பார்வைய திருஷ்டி மான்கள் வந்து இவள் இருந்து கத்துண்டுதா இல்ல மான் இருந்து இவ கத்துண்டாளாங்கிறது சந்தேகமா இருந்துதான் அந்த இடத்துல வந்து பஞ்சமி போடுறது ஒரு சூத்திரம் சொல்லுவார் நான் எனக்கு வந்து டக்குன்னு இதுல பாக்க வரல அஷ்டாத்தியாயில பாக்க வரல இது இன்னும் சுலபமா ஐ கேன் பைண்ட் அவுட் அதுக்காக வந்தாஷலா கட்ல உம் பிரபாத நீலோத்பல நிர்மிசேஷம் இந்த இடத்துல வந்து ஆக்யாத்த உபயோகேன்னு இருக்கு ஆக்கியாத்த உபயோகிய பஞ்சமிங்கறிச்சு முரப்படி ஒருத்தர் தேர்ந்து நம்ம வந்து வித்தைய கத்துக்கிறோம்னா அத குரோகோ அப்படின்னு சொல்லி அத பஞ்சமியில போடணும் அதுதான் அங்க சும்மா போற போக்குல கத்துக்கிறதுக்கெல்லாம் வந்து அஹ் உம் குரோஹோன்னுட்டு சஷ்டியும் போடலாம்னு நினைக்கிறேன் இல்லன்னா சஷ்டி போட்டா போறோம் உங்களுக்கு இல்லைன்னா உங்களுக்கு முறைப்படி கத்துக்கிறதுன்னா இது வேணும் பஞ்சமி போட்டுக்கணும் அந்த இடத்துல அதனால இங்க வந்து பிதுகுங்கிறத பஞ்சமின்னு எடுத்துக்கணும் நிகில புவன அஸ்திர வித்யா குரோஹோ ஏவ தந்தையிடமிருந்தே கரமுக்த பூர்வகாணி தன் கையினால் விட்டு கரமுக்த பூர்வகாணி சதுர்விதானி ஆயுதானி அந்த கரமுக்தங்கிறது வந்து ஒரு டைப் ஆஃப் ஆயுதம் கையினால் விடப்படுவது அதுக்கப்புறம் ஆ இதனால ஒரு அஸ்திர விசேஷம் இல்லையா கையின கையினால பிடிச்சுண்டு நம்ம வந்து இப்போ ஒரு மிசைல் டார்ட் அந்த மாதிரி அதுக்கப்புறம் போனால பண்ணக்கூடியது ஒண்ணு இந்த மாதிரி நாலு விதமான ஆயுதங்கள்ல சொல்ற என்ன நாலு விதம்னு தெரியல எனக்கு ரெண்டுதான் புரியுறது பாக்கி எல்லாம் ஏதாவது அந்த நீதி சாஸ்திரத்தை பார்த்தா தெரியுமா இருக்கும் சோ கரமுக்த பூர்வகாணிங்கிறது இந்த நிஞ்சா ஸ்டைல்ல உங்களுக்கு வந்து டார்ட் த்ரோ பண்றா இல்லையா அதுக்கு கரமுக்த கரமுக்தம் அப்படின்னு பேர் அந்த ஆயுதத்துக்கு சோ கரமுக்த பூர்வகாணி அது முதலில் ஆரம்பித்து சதுர்விதானி ஆயுதானி நாலு விதமான ஆயுதங்களை அஷிக்ஷேதாம் கற்றுக்கொண்டார்கள் அவ்விர்வரும் ததஸ்தௌ प्राप्त யவனௌ சுரகரி சுண்டா பீவர புஜௌ மஹோரஸ்கௌ விருஷஸ்கந்தௌ suvruta suvrutash lakshanooru lakshanooru dridha

ஜெயித்தார்கள் அவ்விரு குமாரர்களும் வபுஷா தன்னுடைய சரீரத்தினாலையும் ஜெயித்தார்கள் எப்படின்னா பிராப்த எவ்வனோ எவ்வனத்தை அடைந்தவுடனே அவர்களுடைய ஒரு அங்கங்களை வர்ணிக்கிறாரிங்க சுர கரி சுண்டா பீவர புஜோ நம்ம என்ன ரொம்ப சுருக்கமா பாக்குறோம் நீங்க வந்து ஒரிஜினல் டெக்ஸ்ட் வேமபோவால சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா அதுல வந்து பேஜ் பேஜா ஓடுறது கிட்டத்தட்ட முப்பது நாற்பது பேஜ் இந்த டிஸ்கிரிப்ஷனே ஓடும் உங்களுக்கு ஆரம்பத்தில இருந்து அவளுடைய பிறப்புல இருந்து சொல்றேன் அத்தனை இருக்கு அதுல பிராப்த எவ்வனோ எவ்வனம் அடைந்த உடனே சுர தேவர்களினுடைய யானைகள் அந்த யானைகளினுடைய சுண்டா துதிக்கை அதுபோல் பீவர நல்ல ஒரு குண்டா இருக்கிற புஜோ இது கைகள் மீன்ஸ் நல்ல அதுக்காக சொல்ற யானையோட துதிக்க மாதிரி இருக்கக்கூடிய தோள்பட்டைகள் அவர்களுக்கு தோல் இல்ல கை ஆம்ஸ் உம் மகோரஸ்கௌ நல்ல விரிந்த மார்புகள் மகா உரஹா சோ மஹா உர மஹோரஸ்கௌ அவ்விருவருக்கும் நல்ல விரிந்த மார்பு விருஷஸ்கந்தவ் எருது போல இருக்கக்கூடிய தோள்பட்டைகள் ஆக்ஸ் மாதிரி சுவத்த ஸ்லக்ஷ்ண ஊரு ஊரு தொடைகள் அந்த தொடைகள் நல்ல திக்கா இருந்தது கொல இல்ல அதாவது வெல் மசில்டுங்கிறதுக்காக ஸ்லக்ஷ்ணங்கிற டைட்டா இருந்தது சுவத்தன வெரி சிமெட்ரிக்கல் தைஸ் திருட பிரகோஷ்டவ் அந்த முட்டி அதுக்கு பிரகோஷ்டனாலே உங்களுக்கு வந்து இந்த எல்போ முட்டி இது ரெண்டுத்துக்குமே பிரகோஷ்டம்னு சொல்லுவோம் அது ரெண்டுமே நல்ல திருடமா இருந்தது இட் வாஸ் நாட் ஜாயிண்ட் கிடையாது வாழ்க்கை சம விபக்த அவயவம் சிமெட்ரிக்கலி விபக்த பிரிந்து இருக்கக்கூடிய அவயவங்கள் சமமாக பிரிந்திருக்கும் அங்கங்களை கொண்டவர்களான அவ்விருவர்களும் சால பிராம்சு சாலங்கிறது ஒரு டைப் ஆஃப் மரம் அர்ஜுன பேரு அது சா அந்த அர்ஜுன விரக்ஷத்தை போல ஒயரமா இருக்கக்கூடியவர்கள் சால பிராம்சு பிராம்சு லப்பிய பழைய லோபாத்து உத்பாகுரிப மாமனஹான்னுட்டு ரகுவம்சத்துல வரும் பிராம்சுங்கிறச்சு வய வயறக்க இருக்கக்கூடிய ஒரு பழத்தை நான் வந்து எம்பி எம்பி ஒரு குட்டையா இருக்க இருக்கக்கூடியவன் வந்து எடுக்கணும்னு பார்த்தான்னா எப்படியோ அந்த மாதிரி இருக்கு நான் ரகுவம்சத்தை எழுதுறதுங்கிறது காளிதாசன் சொல்லுவர் சால பிராம்சு சாலப்ரம்சூர்னா உங்களுக்கு வந்து நல்ல அர்ஜுன விரக்ஷம் தபன அபிபாவி தோற்கடிக்கிற மாதிரி இருக்கும் தேஜஸை கொண்டவர்கள் அந்த இரண்டு பிள்ளைகளும் அபிபாவினா திரஸ்கரோதி பித்தரம் அபி வபுஷா விஜயஷா தாம் ஆஹ் தந்தையை கூட உங்களுக்கு வந்து தன்னுடைய ஒரு தேஜஸ்னால அவர்கள் ஜெயித்தார்கள்

அதுதான் அந்த ஒரு ஒரு குட்டியா சென்டென்ஸ்ல எழுதணும்னா தட்ஸ் ஹவு யூ ஹேவ் டு எக்ஸ்பிளைன் அபிபவதி திரஸ்கரவதின்னா அத வந்து ஜெயிக்கிறது அல்லது இட் ஓவர் ஷேடோஸ்ங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அபிபவதி அப்படின்னா மைல்டர் வெர்ஷன் இட்ஸ் நாட் அப்படியே திரஸ்காரம் பண்றதுன்னா ரிஜெக்சன்ங்கிற அர்த்தத்துல சொல்லுவோம் அப்படி இல்ல இந்த இடத்துல வந்து திரஸ்கரோதிங்குற இடத்துல ஓவர் கம்ஸ் ஆர் ஓவர் ஷேடோஸ்ங்கிற அர்த்தத்துல எடுத்துக்கணும் கவுனி கரோத்தி அப்படின்னு ஆஹ் கவுனி கரோத்தி சொல்லலாம் எஸ் Okay.